வெல்கம். நான் உங்கள் பிஎம் கணேஷ் பாபா பேசுகிறேன். இன்றைக்கி நான் வந்து உங்ககிட்ட ராத் அகேலி ஹேங்கிற திரைப்படத்தோட ட்ரெய்லரை பற்றி நான் உங்ககிட்ட பேச போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த திரைப்படம் வந்து நெட்ஃப்ளிக்ஸில் வர 31ஆம் தேதி வந்து ரிலீஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்கிறாங்க. இந்த திரைப்படம் வந்து ஒரு ஹிந்தி திரைப்படம். அதோடு இல்லாமல் இந்த திரைப்படம் வந்து என்ன சொல்லுதுன்னா, ஒரு முழுக்க முழுக்க கமர்ஷியல் ஆக்ஷன் த்ரில்லர் படமாக வந்து இந்த திரைப்படத்தை எடுத்திருக்கிறாங்க. அதோடு இல்லாமல் க்ரைம் சப்ஜெக்ட்டும் இந்த படத்தில் மெயினாக வந்து கதையாக ட்ராவல் ஆகுது. அதோடு இல்லாமல் இந்த திரைப்படத்தில் வந்து ஹீரோ வந்து நவாசுதீன் சித்திக், அதுக்கப்புறம் ராதிகா ஆப்தே, காலித், ஆதித்யா ஸ்ரீவாஸ்தவா, பத்மாவதி ராவ், சிவானி, ரகுவன்சி, நிஷாந்த் தாஹினியா மற்றும் பல நடிச்சிருக்கிறாங்க. இந்த படம் வந்து என்னதுன்னா, ஒரு புதுசாக கல்யாணம் ஆன ஒரு ஜோடி வந்து யங் கப்பிள் வந்து ஒரு பெரிய அரண்மனைக்கு சொந்தக்காரராக இருக்கிறான்னு நினைக்கிறேன். அவர் வந்து தன்னுடைய கல்யாண நாள் அன்றைக்கி நைட்டு வந்து அவர் கொல்லப்படுறான்னு நினைக்கிறேன். அந்த ஒரு அதனுடைய அவர் யாரை கொண்டாங்க என்ன அதுங்கிறத வந்து ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸரை வந்து இந்த திரைப்படத்தில் ஒரு காபா வந்து இந்த திரைப்படத்தில் நவாசுதீன் சித்திக் நடிச்சிருக்கிறாரு. அதோடு இல்லாமல் ராதிகா ஆப்தே வந்து இந்த திரைப்படத்தில் ஒரு மெயின் ரோல் வந்து அவர் பண்ணியிருக்கிறாருன்னு நினைக்கிறேன். முழுக்க முழுக்க இந்த ட்ரெய்லரில் வந்து ஒரு பங்களா இருக்குது, ஒரு பங்களாவில் வந்து ஒரு மர்டர் நடக்குது. அந்த மர்டர் வந்து யாரை பண்ணியிருக்கா என்னது எதுன்னு தெரியல. முதல்ல வந்து ஒரு காப் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க, சரியாக பண்ணலான்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இன்னொரு காப்பா வந்து நவாசுதீன் சித்திக் வர்றாரு. இந்த படத்தில் வந்து முழுக்க முழுக்க என்ன சொல்கிறதுன்னா, அடுத்தடுத்த சீன் என்னங்கிறத வந்து ரொம்ப நம்மளை சீட்டு நுணுக்கே வர்ற மாதிரி ஒரு ஆக்ஷன் க்ரைம் சப்ஜெக்டாக வந்து இந்த திரைப்படத்தை வந்து எடுத்திருக்கிறதுல இந்த ட்ரெய்லர்லாம் நல்லாவே பார்க்க முடியுது. இந்த திரைப்படம் வந்து நெட்ஃப்ளிக்ஸில் வரணும்னு 31ஆம் தேதி வருது, கண்டிப்பாக பாருங்கள். இந்த திரைப்படம் வந்து ஒரு த்ரில்லர் படம் விரும்புகிறவங்களுக்கு ரொம்ப சூப்பராக வந்து இந்த திரைப்படம் வந்திருக்கு, அவங்க விரும்புவாங்கன்னு நினைக்கிறேன். அதோடு இல்லாமல் எல்லோரும் பார்க்கக்கூடிய வகையில் இந்த ட்ரெய்லர் நல்லாயிருக்கு. பார்க்காத இந்த ட்ரெய்லர் பாருங்கள். இந்த படம் வந்தாங்கன்னா மிஸ் பண்ணாமல் நெட்ஃப்ளிக்ஸில் 31ஆம் தேதி பாருங்கள். நன்றி. இந்த வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதில் ஆலை செலக்ட் பண்ணுங்கள். நன்றி.